ஹாய் ஸ்டூடண்ட் வீடியோ நம்பர் 61 ஒன் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ பார்க்கலாம் ஏ கொஷின் பேப்பர் ஹேஸ் டூ பார்ட்ஸ் நேம்லி பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஈச் பார்ட் கன்டைன்ஸ் டென் கொஷின் இஃப் த ஸ்டூடண்ட் டு சாய்ஸ் த சாய்ஸ் ஃப்ரம் எயிட் ஃப்ரம் ஏ பார்ட் அண்ட் ஃபைவ் ஃப்ரம் பார்ட் பி இந்த ஹவு மெனி வேஸ் கேன் பி சூஸ் த கொஷின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு Question பேப்பர் இருக்குது ரெண்டு பார்ட் இருக்குது பார்ட் A, ஒன்று பார்ட் பி அதை நம்ம சேர்த்து மொத்தமாக எத்தனை கொஷின்னா பத்து கொஷின் இருக்குது ஈச் பார்ட் கன்டைன்ஸ் பத்து கொஷின் அதை ஓன்லேயும் பத்து கொஷின் இருக்குது இஃப் த ஸ்டூடெண்ட் ஹஸ் டு சாய்ஸ் எயிட் கொஷின் ஃப்ரம் பார்ட் ஏ எட்டு கொஷின் வந்து பார்ட் எவ்வளேயும் அஞ்சு கொஷின் வந்து பார்ட் பிலியும் அட்டன் பண்ணணும் ஹவு மினி வேஸ் கேன் தி சூஸ் த கொஷின் ரொம்ப சிம்பிள் இது பாருங்கள் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏவில மொத்தமான கொஷின் பத்து பார்ட் பிலையும் மொத்தமான கொஷின் பத்து ஆனால் ஈச்னு சொல்லிட்டாங்க ஈச் பார்ட் அப்போ ஓன்லேயும் பத்து பத்து கொஷின் எழுதியாச்சு அப்போ அது பத்து கொஸ்டினில் எத்துக்கு எட்டு கொஸின் சூஸ் பண்ணாப்போ டென் சி எயிட் இங்கே பத்து கொஷினில் ஃபைவ் கொஷின் சூஸ் பண்ணாப்போ பைஸ் டென் சி ஃபைவ் அப்போ டோட்டல் என்னது ரெண்டுத்தையும் மல்டிப்ளைப் போனோம் ஏன்னா ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணணும் இங்கே ப்ளஸ் போடுறதுக்கு ஒன்றும் டவுட் வரல ஏன் ப்ளஸ் போடாமல் மல்டிப்ளை போகிறோன்னு ஏன்னா ஒரு ஒரு வேல் ஒரு இந்த கொஷின் நீ சால்வ் பண்ணணும்னா ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணி ஆகணும் பார்ட் ஏவிலேயே எட்டு கொஷின் எடுக்கணும் பார்ட் பியில் ஃபைவ் கொஷின் எடுத்து நீ சால்வ் பண்ணால் தான் அந்த கொஷின் பேப்பரை வந்து நீ சால்வ் பண்ணதாக அர்த்தம் அதுக்கேட் தான் ரெண்டுத்தையும் சேர்த்துனா மல்டிப்ளை போகிறேன் அண்டு இப்போ அதை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் இதை எடுத்து நீங்கள் எழுதிக்கிறேன் அப்போ டென்சி எயிட் இன்ட்டு டென் சி ஃபைவ் அப்போ டென் சி வந்து இப்போ இதை ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் என்ன ஃபார்முலா 10c8 equal to 10c10 10 minus டென் மைனஸ் எயிட் என்சிஆர் என்சி என் மைனஸ் ஆர் யூஸ் பண்ணால் அப்பு டூன்னு மாறிடலாம் அப்போ டென்சி ஃபைவுன்னு மாறி போச்சு அப்போ டென்சி டூவில் டென் இன்ட்டு நைன் டூ இன்ட்டு ஒன் கட் பண்ணால் ஃபை நைன் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எழுதிட்டேன் நெக்ஸ்ட் டென்டி ஃபைவ் டென் நைன் எயிட்டு செவன் சிக்ஸ் வரைக்கும் ஃபைவ் ஃபைவ் ப்ளேஸஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன் வந்து 1 வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறேன் கட் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு செவன் 7 சிக்ஸ்னு வரும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் செவன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா லெவன் வேஸ் நம்மளுக்கு கிடைக்குது டோட்டலாக ஓகேங்களா அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ப்ராப்ளம் தான் ஏன்னா கிரிக்கெட் இப்போ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ஒன் ஏ கிரிக்கெட் டீம் ஆஃப் லெவன் பிளேயர்ஸ் டோட்டலாக லெவன் பிளேயர்ஸ் இருக்காங்க இஸ் டு பி ஃபார்ம்டு ஃப்ரம் சிக்ஸ்டீன் பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் ஃபோர் பவுலர்ஸ் அண்ட் டூ விக்கெட் கீப்பர்ஸ் என் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் ஏ டீம் பி ஃபார்ம்டு ஸோ தட் டீம் கண்டெயின்ஸ் அட்லீஸ்ட் த்ரீ பவுலர்ஸ் அண்டு அட் ஒன் விக்கெட் கீப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டீமில் பதினோரு பேர் இருக்கிறாங்க பதினோரு பேர் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா பதினாறு பேர்லேருந்து பதினோரு பேர் சூஸ் பண்ணுறாங்க அதில் நாலு பவுலர் இருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் கீப்பர் இருக்கிறாங்க அது மொத்தமாக பதினாறு பேர் பதினாறு பேரில் பதினோரு பேர் டீம் செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த பதினோரு பேரில் நாலு பவுலர் டூ விக்கெட் கீப்பர் இருக்காங்க இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்ன்னு குறைஞ்சபட்சம் த்ரீ பவுலர்ஸ் அண்டு ஒன் விக்கெட் ஒன் விக்கெட் கீப்பர் இருக்கிற மாதிரி எத்தனை வயசில் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க இப்போ பார்க்கலாம் அது நான் இப்போ பாருங்கள் சொல்யூஷன்

ஃபார்மேட் ஃபோர் பயர்ஸ் எப்படி ஃபோர் ஃபார்மேட் சீரியல் நம்பர் வரும் எப்படின்னு கேருங்க ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறேன் பாருங்கள் ஃபோர் பவுலரு இருக்கிற மூணு பவுலர் எடுத்துக்கிறேன் ஏன்னா அட்லீஸ்ட் தி த்ரீ பவுலர் இல்லையா அது கண்டிப்பாக த்ரீ பவுலரு அதுக்கு மேலே தான் இருக்கணும் இது சூஸ் பண்ணிட்டா அப்போ விக்கெட் கீப்பர் வந்து ஒன்றும் ஒன்றுக்கு மேலே இருக்கணும் அப்போ ஒரு விக்கெட் கீப்பர் சூஸ் பண்ணிட்டேன் அப்போ மூணு ஒன்று நாலு எதில் மொத்தமாக நாலில் மூணு எடுத்துகிட்டேன் இங்கே ரெண்டில் ஒன்று எடுத்துட்டேன் அப்போ பத்து பிளேயரில் மீதி எத்தனை பிளேயர் தான் எடுக்க முடியும்னா ஏழு பிளேயர் தான் எடுக்க முடியும் ஏன்னா விளையாடுற டீமில் எத்தனை பிளேயர் தான் பதினோரு பேர் தான் விளையாட முடியும் இல்லைங்களா அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் மீது ரிமனிங் செவன் அவ்வளோதான் போச்சு ஃபஸ்ட் வே அதுக்கப்புறம் எப்படி சூஸ் பண்ணலாம் இங்கே ரெண்டு விக்கெட் கீப்பர் போடலாம் இங்கே வந்து த்ரீ பவுலரே இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் இங்கே ஒரு விக்கெட் கீப்பர் போனால் இது ஃபோர் பவுலர் வரலாம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இங்கே ஃபோர் பவுலர் வந்துட்டாக்க ரெண்டு விக்கெட் கீப்பர் வந்துடுவாங்க இல்லைங்களா ஏன்னா ஒன்றுக்கு மேலே இருக்கணும் இங்கே ஃபோர் அப்போ அதனால தான் நாலு நான் இங்கே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ செகண்ட் பார்க்கலாம் பாருங்கள் ஃபோர் சி த்ரீ த்ரீ பவுலர் எடுத்துட்டேன் ரெண்டு விக்கெட் கீப்பர் ரெண்டு விக்கெட் கீப்பர் இருக்கலாம் அப்போ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் அப்போ இங்கே எத்தனை பேர் தான் சூஸ் பண்ணணும் ஆறு பேர் தான் சூஸ் பண்ண முடியும் அப்போ டென் சி த்ரீ மேலே இருக்கிற வேல்யூ எதுவுமே மாறாது டோட்டல் இது அப்போ த்ரீ டூ இங்கே வந்து சிக்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் ஃபோர் பவுலர் சூஸ் பண்ணுறோம் நாலு பேரையுமே அப்போ ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான் இங்கே எடுக்க போகிறாங்க அடுத்த பாசிபிலிட்டிஸ் இங்கே இப்போ டென் சி சிக்ஸுன்னு ஆகிடும் அப்போ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இங்கே சிக்ஸு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர் பவுலரு டூ விக்கெட் கீப்பர் ரெண்டு பேருமே சூஸ் பண்ணிவிட்டேன் ரிமெனிங் பவுலர் வந்து ரெமெயனிங் இருக்கிற அதர் பிளேஸ் வந்து ஃபைவ் சூஸ் பண்ணுறேன் அப்போ ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் சிக்ஸு இங்கே வந்து ஃபைவ் லெவன் எல்லாமே லவன் வந்துச்சு பாருங்கள் இந்த நாலு பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே நான் சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே மல்டிப்ளை போட வேண்டியதான் ஃபோர் சி த்ரீ இன்ட்டு டூ சி ஒன் இன்ட்டு டென் சி செவன் இதை சால்வ் பண்ணி ஃபோரு டென்னு டென் சி த்ரீனு வந்து இதை சால்வ் பண்ணும்போது எயிட்டின் டு ஒன்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி வேஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஆல்ரெடி டெஃபினேஷன் ஆஃப் தி காம்பினேஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு ஃபோர் சி த்ரீ டூ சி டூ டென் சி சிக்ஸ்னு இருக்குது அப்போ ஃபோர் சி த்ரீ இன்ட்டு டூ சி டூ இன்ட்டு டென் சி சிக்ஸ்னு இருக்குது அப்போ ஃபோர் இன்ட்டு ஒன் இன்ட்டு டென் சி டூ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது தான் ஃபோர் இன்டூ ஃபோர் சி த்ரீனா ஃபோர்னு கிடைக்கும் டூ சி டூனா ஒன்று டென் சி சிக்ஸை வந்து டென் சி டென் மைனஸ் சிக்ஸ்னு எதெல்லாம் அப்போ டென் சி ஃபோர்னு மாதிரி இதை சால்வ் பண்ணால் ஃபோர் இன்ட்டு டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிடைக்குது அப்போ எயிட் ஃபார்ட்டி வேஸ் நெக்ஸ்ட் தேர்ட் அப்படியே ஃபுல்லாக மட்டும் பண்ணுங்கள் ஃபோர் சி ஃபோர் இன்ட்டு டூ சி ஒன் இன்ட்டு டென் சி சிக்ஸு அப்போ ஃபோர் சி ஃபோரோட வேல்யூ ஒன்று டூ சி ஒன்னோட வேல்யூ டூ டென்சி சிக்ஸோட டென் சி ஃபோர்னு எழுதலாம் இப்போ டூ இன்ட்டு டூவோட வேல்யூ ஒன் இன்ட்டு டூனா டூ மட்டும் எழுதிட்டேன் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது த்ரீ இன்ட்டு செவன் கிடைக்குது எல்லாத்தையும் கேன்சலேஷன் பண்ணால் அப்போ டூ இன்ட்டு டென் இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் மட்டும் எப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி வேஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் அந்த காம்பினேஷனை டெஃபினிஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான் வேறு என்ன இருக்குது வேறு எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு ஃபோர் சி ஃபோர் டூ சி டூ டென்சி ஃபைவ் இப்போ இது ஃபுல்லாக மட்டும்லேயே பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஃபுல் ப்ராசஸ் நடந்தால் தான் மதுக்கு தான் மல்டிபிலிகேஷனை யூஸ் பண்ணுறா நல்லா கவனிக்கணும் ஏன்சர் ப்ளஸ் போடாமல் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோன்னா இது தான் ஃபோர் சி ஃபோரோட வேல்யூ ஒன்று டிசி டூ சி டூ டென்சி ஃபைவ் அப்போ இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ வேஸ் கிடைக்குது அது நடி காம்பினேஷனை யூஸ் பண்ணுறது தான் கேன்சிலேஷன் யூஸ் பண்ணி போடுற தான் இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இந்த ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செலக்ட் பண்ணிட்டா நைன் நைன் ஹண்ட்ரட் அப்போ ஒவ்வொன்றையும் இது ஒரு டீம் இது ஒரு டீம் இது ஒரு டீம் இது ஒரு டீம் இந்த ப்ராசஸ் ஒரு டீம் எடுத்தாச்சு தனியாக அதனால் ப்ளஸ் பண்ணுறேன் அடுத்த டீம் இதை ப்ளஸ் பண்ணுறேன் அடுத்த டீம் இதை ப்ளஸ் பண்ணுறேன் அடுத்த டீம் இது இப்போ அது இங்கே தானே நான் ப்ளஸ் பண்ண போகிறேன் ஏன் ப்ளஸ் பண்ணுறேன்னா ஒரு டீம் எடுத்து முடித்தாச்சு அந்த டீமுக்கு இன்னொரு டீமுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் வேரியேஷன் எதுவும் அது நடந்தால் தான் இது நடக்கணுன்ற அவசியங்கள் தான் இல்லை அதனால தான் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா அடிஷனை யூஸ் பண்ணுறேன் அடிஷன் பிரின்ஸ்பிளை யூஸ் பண்ணிக்கிறேன் அடிஷன் பிரின்சிப்பில் இல்லைனா ரெண்டு வேலையும் ஒரு சேர நடக்கணும் நடக்கும்போது தான் மல்டிபிலேஷன் யூஸ் பண்ணணும் அங்கே அடிஷன் பிரின்சிபல் அது நடக்கலாம் இது தனியாக நடக்கும் அது தனியாக நடக்கும் அது இங்கே பார்க்குறோம் இப்போ நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும்போது டூ தௌசண்ட் ஃபோர் செவ்வொரு டூ வேஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் அது ஒரு கண்டிஷன் என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த்ரீ பவுலர் அட்லீஸ்ட் த்ரீ பவுலர்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒன் விக்கெட் கீப்பர் இருக்கிற மாதிரி எத்தனை பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம காம்பினேஷனில் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற சால்வ் பண்ண வேண்டியதான் அதோடைய ஆன்சர் தான் நம்ம இங்கே நம்ப போட்டிருக்கும் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ சாரி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ வேர்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் மீதி ப்ராப்ளம் பார்த்து கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ